ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களுடைய காலம் எரெக்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கன்சல்ட்டிங் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போல்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடு கட்ட போகிறீங்க, இந்த 2023 நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஈச் பையான விஷயத்தை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதில் ஆல்டர்னேட் சொல்யூஷனாக தான் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி மாற்றுறீங்களா, உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய டோட்டல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன் டீட்டெயில். இந்த எக்ஸ்கவேஷன் டீட்டெயிலில் என்ன இருக்கும்னா, பில்லர் வந்து என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். பில்லரோட பொசிஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணுறதுக்கு குழி என்ன சைஸில் வெட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு டைரக்ஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக துல்லியமாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். இது எதனால் கொடுத்துருக்கோம்னா, இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது தான் பில்லர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்காரும். இதன்படி சரியாக மார்க் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பில்லர் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக உட்காராது. பட் ஆனால் அந்த சைட்டில் இதில் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தோம்னா, பில்லர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சென்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஒரு 5-6 inches வந்து பார்த்திங்கன்னா நவுந்து இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழியோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. நம்ம 5x5 வந்து பார்த்திங்கன்னா குழியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம், அதை 4.5x4 வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. இந்த ட்ராயிங்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 2.5x4 வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும், 2.75x வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 5 வரும். பட் ஆனால் அந்த சைட்லேயே என்ன பண்ணிட்டாங்க, 4.5x கணக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும், அதாவது 4 பக்கமும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈவனாக 2.5x2.5x2.5 சொல்லி குழியோட சைஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, அங்கே பில்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5x வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒதுங்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட் டே வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா, 4.5x வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழியை வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஃபூட்டிங்குடைய டெப்த்து நம்ம 7 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் கொடுத்துருந்தோம். அந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 தான் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்தை எடுத்திருந்தாங்க. அதில் பிசிசியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க நம்ம ஃபஸ்ட்டு சைட்டை விசிட் பண்ணும்போது. அஞ்சு கஞ்சி குழியை 4.5x4 மாற்றினதுனால மேட்டோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5x கொடுத்துருந்தோம், அதை 4x4 வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அதில் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகலமாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். ஆனால் அந்த சைட்டில் 2 inches தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்டோடைய பெண்டு வந்து பார்த்திங்கன்னா வளைச்சிருப்பாங்க. நம்ம சொன்ன கணக்கப்படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடிக்கிட்டவே வந்து பார்த்திங்கன்னா பெண்டு வரும். ஆனால் இந்த சைட்டில் 2 inches தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்டை வந்து வளைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராடு விட்டு ஒரு ராடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெண்டுங்கிறதே இருக்கும். இந்த சைட்டில் நீங்கள் அந்த மேட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவங்க இடத்துல இருக்கக்கூடிய லோடை பொறுத்து நம்ம 3 types ஆஃப் பில்லர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 16mm 6 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். ரெண்டாவது டைப் ஆஃப் பில்லரில் என்னென்னா 12mm 6 ராடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். தேர்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக்காலம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். இந்த ஃபஸ்ட் டைப்பில் 6x16 உள்ள பில்லரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 4x16 2x12 வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. சரி, இதை தான் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா, சென்டரில் வரக்கூடிய இந்த 12mm ராட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே லெக்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த பிள்ளையர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வரக்கூடிய ராட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லெக்கே இருக்காது. நீங்கள் அந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணி அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்பியிருந்தோம். அந்த ராடெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு ராடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது பண்ண சொல்லியிருந்தோம், இன்செர்ட் பண்ண சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அந்த சைட்டில் அதை பண்ணலை. இதனால் ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். ஏன்னா நம்மக்கிட்ட 2 கால் இருக்குது, அதில் 1 கால் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேலே எனக்கு காலத்தை பற்றி சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை இல்லை. தயவு செஞ்சு காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ப்ராக்டிஸை யாரும் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிட்லைனோட அளவெல்லாம் செக் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நூல் கட்டிட்டு சென்டர் லைன் மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு காலம் எரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுவோம். இந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த கிரிட் லைன் மார்க்கிங் இந்த சைட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிட் லைன் மார்க்கிங்கு ஒன்றும் பெரிய விஷயமாகவே வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ட்ரா பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நான் சைட்டில் நான் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங்கை பற்றி தெளிவு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 40x40 அப்படிங்கிறத ஒரு சைஸ் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 40x40 1600 square feet. இந்த 1600 square feet ஒரு 12 பில்லர் அப்படிங்கிற ஒரு கணக்கு நான் வந்து எடுத்திருக்கேன்.
இதை நீங்கள் ரியல் சைட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா பில்லர் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கம்மியாக போட்டிருக்கேன். இப்படி ஈஸியாக கிரேட்லைன் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே சைட்டில் உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாது மார்க்கிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கிரிட்லைன் மார்க்கிங் பண்ணுறதுக்கு அவுட்டரை நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடுத்துடணும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் எல்லாமே ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே ஒரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். இது என்னடான்னு பார்த்தோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிக் ஒர்க்குன்னு நான் எழுதியிருக்கேன். அதாவது நீங்கள் மார்க் பண்ணும்போது சைட்டில் உங்களுக்கு நிறையாவே இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்டுவேலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ப்ரிக் ஒர்க் மாதிரி இது பண்ணி அதில் ஒரு ப்ளஸ் மார்க் வந்து போட்டுடணும். கலவையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மார்க் போட்டுட்டோம்னா அதுதான் கரெக்டான கிரிட்லைனோட அளவு. இப்போது அதே மாதிரி எல்லா பில்லருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். எதுக்காண்டி இது போடுறோம்னா, இது நம்ம மேலே கிரேட் பீம் கொண்டு வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங்க்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பிரிக் ஒர்க் அப்படிங்கிறத உங்கள் சைட்டில் இடம் இருந்துச்சுன்னா போடுங்கன்னு சொல்கிறது எப்போதுமே. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கார்னரில் மட்டும், அதாவது நாலு கார்னரில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த 8 பிரிக் ஒர்க் மட்டும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. ஒரு ஒரு கிரிட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரிக் ஒர்க் பண்ணுங்கள். இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட சைட்டில் இடம் இருந்தால், அதாவது செட்பேக்லாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணி பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கிங்க்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த கிரிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் பண்ணிடுறேன், அதாவது கட்டிடுறேன் நூலை வச்சுட்டு. இதுலேருந்து நான் டேப்பை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா 40, இங்கேருந்து டேப்பை பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து வந்து ஒரு 40 அடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணிக்கிறேன் அளவு வந்து கரெக்டாக வருதான்ட்டு. அப்போது நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஃபஸ்ட்டு அவுட்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டிடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரிட்டும் இந்த கிரிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 40, இங்கேருந்து 40 வருதாங்கிறத நான் செக் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து கட்டிட்டேன். ஸோ அவுட்ரு வந்து ஒரு ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த ஸ்கொயர் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு, அதாவது இங்கேருந்து இதோடைய டிஸ்டன்ஸையும் இங்கேருந்து இதோடைய டிஸ்டன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இது வந்து சேமாக இருந்துச்சு. அதாவது இந்த D1 இந்த D2 இது வந்து பார்த்திங்கன்னா டயக்னல் மூலமட்டம்னு சொல்லுவோம். இந்த மூலமட்டமும் இந்த மூலமட்டமும் சேமாக இருக்க பட்சத்தில் இது வந்து ஒரு கரெக்டான ஸ்கொயரு, 40க்கு 40 கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிராஸையும் வந்து பார்த்திங்கன்னா மூலமட்டம் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூலமட்டம் ஸ்கேலை வச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணலாம். பட் அதை விட உங்களுக்கு இந்த மாதிரியான மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து 3, இந்த இடத்துலேருந்து 4 டேப் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு அப்போ இந்த கிராஸை செக் பண்ணிங்கன்னா 5, இது கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு டயக்னல் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த டயக்னல் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். இப்போ இங்கேருந்து ஒரு 3 அடியில் வச்சு ஒரு மார்க்கு, இங்கேருந்து ஒரு 4 அடியில் வச்சு நூலில் மார்க் பண்ணிடணும். அப்போ அந்த கிராஸ் பிடிச்சி பார்த்தீங்கன்னா 5 அடிங்கிறது கரெக்டாக வந்துச்சுன்னா அப்போ இந்த டயக்னலும் ஈக்குவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டயக்னலில் செக் பண்ணிக்கலாம். இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துறது, அதனால் நான் உங்களுக்கு இதை போட்டிருக்கேன். சைட்டில் இது பண்ணுறதும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நான் செக் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா அவுட்டரில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நூலை கட்டிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து இந்த கிரிட்டில் என்ன நான் வந்து கட்டணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 13 அடி 4 இன்ச்சுங்கிறது அளவு வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க சைடில். அப்போது இங்கேருந்து 13 அடி 4 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அதே மாதிரி இங்கேருந்து 13 அடி 4 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அப்படியே வந்து ஒரு நூலை வந்து பார்த்திங்கன்னா கட்டிடணும். இந்த இடத்துல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டுவேலை போட்டு, இந்த பக்கம் கட்டுவேலை போட்டு இந்த மார்க் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலை வந்து கட்டிட்டு அளவை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா மறுபடி ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா கம்பியை வந்து சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கம்பி வச்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அடிப்பாங்க. கம்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவுந்துரும் உங்களுக்கு அளவெல்லாம். அப்போ நீங்கள் அதை ஒரு திருப்பி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுவே கட்டுவேலையில் வந்து ஒரு பிரிக் ஒர்க் மாதிரி போட்டு அதில் மார்க் போட்டோம்னா அது பர்மனன்ட் மார்க்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த மார்க்கிங்க்கு. ஸோ 13 அடி 4 இன்ச் இருக்குது, இங்கேயும் 13 அடி 4 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி, ஓகே, இப்போ இது கரெக்டு. அதுக்கடுத்து இந்த இடத்துலேருந்து அடுத்த கிரிட்டுக்கு போகணும். நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இந்த கிரிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த கிரிட்லேருந்து தேர்டு கிரிட்டுக்கு போகணும். அதாவது இது ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஏபியை செக் பண்ணியாச்சு, அடுத்து ஏவையும் சிஏயும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஏவும் சிஏயும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். இப்போ எவ்வளோ வருது, 13 நாள் 13 நாளுங்கிறது கிட்டத்தட்ட 26 அடி 8 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா வருது. அப்போ இங்கேயும் 26 அடி 8 இன்ச்சு வருது, இங்கேயும் 26 அடி 8 இன்ச்சு வருது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கடுத்து இந்த கிரிட்லேருந்து, அதாவது பி கிரிட்லேருந்து சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு செக் பண்ணணும். 13 அடி 4 இன்ச்சு கரெக்டாக வருதா, அப்போ இங்கேயும் 13 அடி 4 இன்ச்சு கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கணும். சரி, ஓகே, இப்போ இந்த கிரிட்டும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்லேருந்து திருப்பி அடுத்த கிரிட்டுக்கு போகணும். இப்போ நம்ம வந்து இதையும் செக் பண்ணுறோம், கடைசி கிரிட்டுக்கு போகிறோம்.
இங்கேருந்து 40 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் 40 கரெக்டாக இருக்கா. நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இங்கேருந்து கிரிட்டு, அதாவது பி கிரிட்லேருந்து இந்த டி கிரிட் வரைக்கும் அளவு செக் பண்ணணும். அதுக்கடுத்து சிலேருந்து டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் பிலேருந்து டிக்கு சிலேருந்து டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். இப்படி அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ண அளவு கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிட்லைன் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம கீழே தூக்கு விட்டு என்ன பண்ணுவோம்னா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பில்லர் இருக்கும். அதை நான் சைட்டி வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். இந்த மூணு மண்டை செக் பண்ணுறதுக்கு 3, 4, 5 அப்படிங்கிறத பயன்படுத்தலான்னு சொல்லியிருந்தேன். ஒரு மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 3, இன்னொரு மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 4, அதோடைய கிராஸை செக் பண்ணி பார்த்தா 5 வரும். அதனால் உங்களுக்கு இந்த டயகனல் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அஷூர் பண்ணிக்கலாம். நீ பிடிச்சிக்கிட்டேன்னா உனக்கு அளவு தெரியல. மடங்கு தான் கணக்கு, 3, 4, 5 மடங்கு. நீ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குல்ல? ஓகே, கரெக்டாக இருக்கு. ஸ்கொயர் கரெக்டாக இருக்கு. ஆமாம் சார். நான் இந்த அளவு அப்படியே பாருங்கள், இந்த அளவு என்ன பார்த்தீங்க சார்? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லா கிரிட் லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நூலை கட்டி மார்க் பண்ணிடணும். இதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தூக்கு விட்டு ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணி காலம் எரெக்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலவையை நல்லா வந்து பார்த்திங்கன்னா தரையில் இழுத்துடணும். இழுத்துட்டு அது மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து அழியாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வியூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இந்த பிளம்பா வச்சு வந்து பார்த்திங்கன்னா புள்ளி தேவையான அளவுக்கு வச்சுட்டு இதுக்கப்புறமேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸை வச்சு ஒரு லைட்டாக மேலே தட்டினோன்னா அந்த ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்லர் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கை வச்சு எரெக்ஷன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ளஸ் கூடு போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரிங்ஸை வச்சு தட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் பொசிஷனுக்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே விழுந்துடும். இதுக்கப்புறம் எரெக்ஷனும் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இங்கே முக்கால் அங்கே வரணும். முக்காலுங்க? 4.5 அங்கே வரணும். கவர் உறிஞ்சி வந்துட்டு கூட வர மாதிரி இருக்கு. கவர் உறிஞ்சா கவர் வச்சு நீங்கள் வச்சுருங்க. அதான் போருமா கவரு? கவர் நீங்கள் வச்சுருங்க. உறிஞ்சி உறிஞ்சிக்கு வச்சுக்கோங்க முடியா. ம், உறிஞ்சி வச்சுங்களா? ம், உறிஞ்சி இல்லைன்னா நீங்கள் டேப் வச்சு வேணாலும் கீழே டேப் விடும்.
டேப்பு ஒரு விளக்கம் பிடிச்சி வச்சிங்க. ஒரு மில்லி கூட இருந்தால் பரவாயில்ல. அங்கே பார்த்துக்கையா? இல்லை கவர் கூட இருந்தால் பரவாயில்ல. ம், பரவாயில்ல. இல்லை சார், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் கவர் ஒரு ஒரு இன்ச்சு தானே வச்சுருக்கோம். ஒரு வெல்கம் குச்சி உடச்சி கொடுங்களா? சரியா வருமா? வெல்கம் குச்சி தான் இல்லை, அவ்வளோ தான் சார். டேப் வச்சே பார்த்துக்கிட்டோம். டேப் வச்சே பார்த்துக்கிட்டு ஈஸி தான். நம்ம மார்க் பண்ண அந்த பொசிஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பில்லர் எல்லாத்தையும் வந்து இறக்கிடணும். இதில் கரெக்டாக வசதை வந்து பார்த்துக்கணும். ஏன்னா எந்த வசதியில் இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இறக்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா தவறுதல் ஏதாவது பண்ணிட்டோம்னா மேலே கொண்டு வரும்போது வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக பிளானை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். கரெக்டாக செக் பண்ணிவிட்டு பில்லரை இறக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் போடுவாங்க. ஸோ அவங்க போட்ட அந்த ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. ஏன்னா நார்மலாக லேபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரீட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கில்லாடியாக இருப்பாங்க. ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க. இது வந்து அவங்களோட தவறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அவங்களோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங்கை ரீட் பண்ணுறது கிடையாது. அந்த வேலையை அவங்களுக்கு செய்கிறது தான் வேலை. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்பராக அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்லணும். அந்த ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங்கில் இந்த விஷயம் இருக்குது, இந்த பில்லரில் இத்தனை ராடு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளைண்ட்டோ இல்லைனா ஒரு இன்ஜினியரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும். இன்கேஸ் அந்த இடத்துல ஒரு இன்ஜினியர் தேவைப்படலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங்கை உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் இன்ஜினியர் போகிறாரு, அப்போது அதை இம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இந்த ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங்க்கான ஒரு முழு வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இல்லை நான் வந்து எனக்கு இன்ஜினியர் தேவையில்லை, நானே முடிவு பண்ணிக்கிறேன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங்கை ஏ டு இசட் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை உங்களோட ஒர்க்கர்ஸ்ட்டை போய் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவினஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. இது எல்லா இடத்துலையும் உண்டு தான். ஏன்னா ஒரு சில வேலையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த வேலையை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் என்ன தேவையோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு இல்லை. ஏன்னா ஒரு லேபர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன பண்ண மாட்டாங்கிறத நீங்கள் ப்ரீப்ளான்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கணும். என்கிட்ட இந்த ட்ராயிங் இருக்குது, நீங்கள் இந்த ட்ராயிங் படி பண்ணணும்னு சொன்னால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லேபருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஜினியரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை நம்ம இப்படி தப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் பார்க்குறேன்னா எனக்கு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ இன்னொரு மேஸ்திரி ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அவருக்கு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும். அவர் போன பில்டிங்கில் என்ன ஒர்க்கு பார்த்தாரோ அதே பில்டிங் தான் உங்கள் ஒர்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறாரு. பட் அந்த மாதிரி இல்லாமல் என்கிட்ட அந்த ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும். வீடு கட்டுற உங்களுக்கு தான் அந்த வீட்டோட அருமைங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவில் ஒரு சின்ன சின்ன டீப் ஃபால்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டைம். பை பை.